ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः। அம்மா நமஸ்காரம். குருச்சேத்திர போரில் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா நிவர்த்தி பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை அங்கே சொல்கிறார். கிட்டத்தட்ட நம்ம 700 ஸ்லோகங்களை அது பார்க்குறோம். அவ்வளவும் நடக்கிற வரைக்கும் யுத்தம் நடக்காமல் இருந்ததா? இப்போ எவ்வளவு காலம் ஆயிருக்கும் அதை கொஞ்சம் விளக்கணும்மா. அதாவது பகவத்கீதை முழுவதையும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசித்து முடிக்கிற வரைக்கும் யுத்தம் துவங்காமல் இருந்துச்சா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை எடுத்தோம்னா நமக்கு என்ன பார்க்குறோன்னா, அங்கே இந்த பின்னணியை, கீதை தோன்றிய அந்த பின்னணியை வந்து வர்ணிக்கிறார். துரியோதனன் வந்து பீஷ்மர் துரோணர் ஆகியோர்கிட்ட தன்னுடைய படையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். கொஞ்சம் திம்புரோடு கூட பேசுகிறான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் அவங்கள்ட்ட, அதாவது எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள்ட்ட இருக்கக்கூடிய படையை பற்றியும் சொல்கிறான். நம்முடையது அளவு கடந்தது, கட்டுக்கடங்காதது, அவர்களோடது கட்டுக்கு உட்பட்டது என்று சொல்கிறான். அவன் வந்து கொஞ்சம் படபடப்போட முதல்ல பீஷ்மர்கிட்ட என்னவோ சொல்கிறான், அதுக்கப்புறம் துரோணர்கிட்ட என்னவோ சொல்கிறான். இப்படி எப்படி அவன் போயிட்டு போயிட்டு வரதை பார்த்துட்டு அவனுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக பீஷ்மர் முதல்ல சங்கு எடுத்து ஊதி விடுகிறார். யார் சங்க முதல்ல நாரிக்கிறார்களோ அவர்கள் போரை துவக்கினதாக அர்த்தம். அப்போது திருதராஷ்டிர கூட்டத்தாருடைய தளபதியாக இருக்கக்கூடியவராகிய பீஷ்மர் சங்க முதல்ல ஊதிட்டார். அப்போ இவங்க படை தான் போரை துவக்குவதாக அர்த்தம். அவர் ஊதின உடனே அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ஊதுகிறார். பஞ்சபாண்டவர்களும் ஒவ்வொருத்தராக ஊதுகிறாங்க. அது அப்படியே அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிறது அப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க. இந்த கட்டத்தில் மகதீஸ்யந்தனக, அதாவது மிகப்பெரிய அந்த தேரில், பெருமை மிக்க அந்த தேரில் வீற்றிருந்த கண்ணனும் பாண்டவனும் பேசிக்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், அவன் வந்து அவன் தான் ரத்த சுவாமி, தேருக்கு தலைவன், கார் ஓனர். டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் காரை ஓட்டுறார். ஆனால் ஓனர் தான் ரொம்ப கெத்தாக இருப்பார். அந்த மாதிரி அவன் சொல்கிறான், நம்மை போரில் எதிர்த்து அடிக்க துணிந்த இந்த எதிரிகள் யார், அவர்களை நான் பார்க்கணும், தேரை கொண்டாங்க நிறுத்து அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறான் ஸ்ரீகிருஷ்ணர். யாருக்கு? டிரைவருக்கு, பார்த்த சாரதிக்கு. உடனே அவர் வந்து ரொம்ப அழகாக தன் வேலையை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, தேர் அப்படியே உருட்டி கொண்டு போய் நேர பீஷ்ம துரோண பிரமுகத்தக, பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறான். யாரு? கிருஷ்ணன். அப்படி நிறுத்தின உடனே அங்கே யாரை பார்க்கிறான் அப்படின்னு அப்படி கதை போக ஆரம்பிக்குது. அங்கே அதர்மத்துக்கு துணை போனவர்களை பார்ப்பதற்கு பதிலாக, அதர்மத்தை செய்தவர்களை பார்ப்பதற்கு பதிலாக, தன்னுடைய தந்தைக்கு சமமானவர்கள், பாட்டன்மாருக்கு சமமானவர்கள், தன்னுடைய மாமாமார்கள், இப்படி உறவுகள் வரிசையாக லிஸ்ட் போடுற இத்தனை உறவுகளையும் அங்கே பார்த்தான். அவங்க உறவுன்னு உடனே நம்ம ஆளு அப்படின்னு நினைச்ச உடனே இவனுக்கு அந்த பற்றுதல் வந்து கலங்கி அழுது, வில்லை அம்பை தூர எறிந்து நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவனை போர் புரிய வைக்கணும், தன்னுடைய கடமையை செய்ய வைக்கணும், போர்க்களத்துக்கு வந்தப்புறம் கடமையிலேருந்து இனிமே பின்வாங்குவது சாத்தியமில்லை, நீ செஞ்சாகணும் என்று அவனுக்கு கடமை செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதற்கு செய்த உபதேசம் தான் பகவத்கீதை. இப்போ கேள்வி என்னென்னா, இவ்வளவும் பேசி முடிக்கிற வரைக்கும் போர் துவங்காமல் இருந்ததா? உண்மையிலே இந்த சங்கு ஊதின பொழுதே போர் துவக்கப்பட்டு விட்டதுன்னு பார்த்தோம்.
அதை முதல்ல ஊதினது பீஷ்மர் தான். அதாவது துரியோதனுடைய பக்கத்திலேருந்து தான் போர் துவக்கத்துக்கு அடையாளமாக சங்கு ஊதப்பட்டு விட்டது. இவர்களும் அதை எதிர்த்து நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நடுவில் ஆரம்பிக்க முன்னாடி அதில் என்ன வார்த்தை வருது, அம்புகள் பறக்க ஆரம்பிக்கும் முன் அப்படின்னே வருது. அப்படி வேகமாக ரெண்டு பக்கத்தில் இந்த அம்பை விடுறாங்களாம், அதை பறக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்புகள் பறக்க ஆரம்பிக்கும் முன் யார் நம்மை எதிர்க்க துணிந்தார்கள்னு நான் பார்க்க விரும்புகிறேன்னு அர்ஜுனன் அங்கே போயின்னுக்கிறான். அவன் அப்போது அந்த தேரை ஸ்ரீகிருஷ்ணர் கொண்டு நிறுத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா, இப்போ நம்ம தற்கால சூழலில் கூட எப்படி இருக்கோன்னா, லடாக் போன்ற இடங்கள்லாம் அந்த பக்கம் சீனர்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் நாம் இருப்போம், ரொம்ப சில மீட்டர்கள் தான் இடைவெளி இருக்கும். அதை மாதிரி அந்த பாண்டவ படைக்கும் திருதராஷ்டிரனுடைய படைகளுக்கும் நடுவில் ஒரு 20-30 அடி தான் இருந்திருக்கலாம் அதிகபட்சம். இதில் அந்த நடுவில் ரெண்டு படைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து, இது அந்த படைக்கும் சம்பந்தம் இல்லை இந்த படைக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு பொதுவான ஏரியா, ஜீரோ லேண்டு. இந்த காலத்தில் ஜீரோ லேண்டுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. ஆனால் அங்கே அது எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால், அந்த நடுப்பகுதியில் யாராவது ஒருத்தர் நிற்கும் பொழுது அவங்க என்ன போடுறதுக்கு தயாராகலைன்னு அர்த்தம். அப்போ இவர் சங்குகளை ரெண்டு பக்கமும் ஊதிட்டாலும் கூட அர்ஜுனனுடைய தேரை கிருஷ்ணர் கொண்டு வந்து நிறுத்திருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியானது, ரெண்டு படைகளையும் அவன் பார்க்கும்படியாக மையத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்போ என்ன புரிஞ்சுப்பாங்க எதிராளிகள், பீஷ்மர், துரோணர், மற்ற துரியோதனனுடைய படையை சேர்ந்தவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, என்னமோ அவங்க முக்கியமாக பேசிக்கிறாங்க, என்ன போர் துவங்கலை, இப்போ நம்ம தயாராக இருக்கணுமே ஒழிய அம்பை விட்டுறக்கூடாதுன்னு அந்த வீரர்கள் முத கொண்டு எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் அப்போ இருந்த யுத்த தர்மம். நாம் பார்க்குறோம், பீஷ்மர் போர் தளபதியாக இருக்கிற வரைக்கும் ரெண்டு பக்கமும் யுத்த தர்மம் ரொம்ப சரியாக கடைபிடிக்கப்படுகிறது. எப்போ பீஷ்மர் கீழே விழறாரோ, சாகலை ஆனால் விழுந்துட்டார், இனிமேல் அவரால் போராட முடியாது. அப்போது துரோணர் திருதராஷ்டிர படைகளுக்கு தலைவராக வரார். அதுக்கப்புறம் சகல விதமான குளறுபடிகளும் வந்துடுது, யார் எந்த ரூலையும் மதிக்கிறது இல்லை. முதல்ல அதை மீறுவது துரியோதன கூட்டம் தான். உடனே அப்போ நாங்கள் எப்படி இருக்க முடியும் சும்மான்னு இவங்களும் இப்படி வந்துடுது. அப்போது பீஷ்மரும் துரோணரும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் என்னமோ பேசுகிறாங்கங்கிறத மட்டும் பார்த்து கொண்டு தயாராக ஆனால் போர் புரியாமல் இருந்திருக்காங்க. அதனால் எல்லோரும் இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. அப்புறம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 700 ஸ்லோகத்தையும் இந்த முற்றோதல் பண்ணுறாங்க இல்லையா திருவாசகத்தை, அதை மாதிரி பகவத்கீதை முற்றோதல் பண்ணுவோம் வைகுண்ட ஏகாதசிக்கு. அப்படி முற்றோதல் பண்ணும் பொழுது 3 மணி நேரம் போதும், முழு பகவத்கீதையும் தர்மக்ஷேத்திரே குரு க்ஷேத்திரையிலேருந்து ஆரம்பித்து எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் அந்த 700 ஸ்லோகங்களையும் படிப்பதற்கு 3 மணி நேரம் போதும். அப்போ அவங்க பேசின அதிகபட்சம் 3 மணி நேரம் பேசியிருக்கணும். ஆனால் இதே மாதிரி இந்த ஸ்லோகம் மாதிரி 700 ஸ்லோகங்களா, 1400 வரிகளா, ஒன்னொன்னுலேயும் 32 எழுத்துக்களா, அப்படியே தான் கிருஷ்ணன் பேசியிருப்பார் என்று சொல்ல முடியாது. அவர் இவ்வளவு விஷயத்தையும் 1.5 மணி நேரத்தில் கூட சொல்லியிருக்கலாம். விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறது உட்பட எல்லாத்தையும் அவர் 1.5 மணி நேரத்தில் கூட முடிச்சிருக்கலாம். அதை யார் கேட்டுட்ருக்காங்கன்னா, போர்க்களத்தில் அர்ஜுனன் மட்டும் கேட்கலை, அரண்மனையில் ஹஸ்தினாபுரத்தில் அரண்மனையில் திருதராஷ்டிரனுக்காக சஞ்சயர் பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே இருக்காரு. இது ரெண்டு தரும் இன்னொருத்தரும் ரொம்ப அமைதியாக பார்த்துட்ருக்கார். யார், ஆசிரமத்தில் இருக்கிற வியாசர். வியாச மகரிஷி இதை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கின்றார், புரிந்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறார் என்பதை வியாசர் ஒன்று விடாமல் கேட்கிறார். யுத்தகலத்தில் என்னென்ன நடக்கின்றன என்பதையும் ஒன்று விடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் நடக்க போகிறதையும் பார்க்க போகிறார். இப்போ அவங்க பேசிக்கிறதையும் கேட்குறார். அப்புறம் நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டார்.
அதனால அவர் ஒன்றரை மணி நேரத்தில் கூட பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. விஸ்வரூப தரிசனமும் காமிச்சு அவன் மனசையும் மாற்றி கடமையை செய்வதற்கு அவனை தயார்படுத்தி விட்டார் கிருஷ்ணர். அந்த வேலையை இந்த பகவத்கீதையின் மூலம் செய்கிறார். இப்போ நாம் இப்போவே இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வடிவத்திலேயே அதை வாய்விட்டு படித்து முடிப்பதற்கு மூணு மணி நேரம் வேணும். அன்னைக்கு பேசும்பொழுது அவர் குறைச்சி பேசியிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எதிராளியாக இருந்த பீஷ்மரும் துரோணரும் மற்றவர்களும் அது பேசி முடிக்கிற வரையிலும் திரும்ப அவங்க பழைய இடத்துக்கு போய் நின்று வில்ல எப்படி அவன் தூக்குற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்கங்கிறதான் உண்மை. மகாபாரதம் படி இருந்தாங்க. அவன் தயாராக ஆனதுக்கப்புறம் அம்புகள் பறக்க ஆரம்பித்தன அவர் சொன்னபடி. அதுதான் நடந்த விஷயம். இப்பயுமே வந்து இந்த சர்வதேச எல்லை கோடுகள்லாம் இருக்குல்ல, அந்த பிரதேசத்தில் ரொம்ப குறிப்பிட்ட சிறிய அளவு பகுதியில் வந்து நம்ம வந்து யுத்தம் புரிய மாட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டா தான் இவன் நாட்டுக்குள்ளே காலை வச்சுட்டோன்னு அர்த்தம். அவன் நம்ம அந்த பக்கம் போயிட்டோன்னா அவங்க எல்லைக்குள்ளே வச்சுட்டோன்னு அர்த்தம். அந்த நடு பகுதி வந்து இப்போ ஒரு பொதுவான ஏரியா தான். அந்த மாதிரி தான் சில நடைமுறைகள் இன்றைக்கும் கூட இருக்குது. அதனால் பகவத்கீதையை உபதேசித்து முடிக்கிற வரைக்கும் யுத்தம் துவக்கப்படாமல் இருந்தது. சங்கு ஊதிட்டாலும் கூட யுத்தத்தை அவங்க ஆரம்பிக்காமல் தான் இருந்தாங்க. இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. ஒன்றே ஒன்று, இந்த 700 ஸ்லோகத்துக்கு பதிலாக அவர் வந்து ஒரு 500, 400, 300 ஸ்லோகங்களுக்கான நேரத்தில் கூட சொல்லி முடிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ அந்த விஷயத்தை, அதாவது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் எடுத்து உரைத்த உண்மைகளை ஸ்ரீ வியாச பகவான் நமக்கு 700 ஸ்லோகங்களாக கொடுத்திருக்கிறார். அதாம்ஷம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ.